வீரபாண்டிய கட்டபொம்மனின் முன்னோர்கள் ஆந்திராவிலிருந்து வந்தவர்கள். வீர பாஞ்சாலக்குறிச்சியின் சிற்றரசர் வாரிசாக இவர் 1790 ஆண்டு அரசர் பதவிக்கு வந்தார். அப்போது இவருக்கு 47. வீரபாண்டிய கட்டபொம்மனின் தந்தையார் திக்க விசய கட்டபொம்மன் ஆவார். வீரபாண்டிய கட்டபொம்மன் நல்ல சிவந்த நிறமுடையவர் என்பதால் இவரை சிவத்தையா என்று பலரும் அன்போடு அழைத்தனர். வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஒரு தம்பியும் உண்டு. அவருக்கு சரியாக பேச வராது, எனவே அவரை ஊமைத்துறை என அழைத்தனர். வீரபாண்டிய கட்டபொம்மனின் மற்றொரு தம்பியின் பெயர் குமாரசாமி. அவர் சற்று கருத்த நிறமுடையவர் என்பதால் அவரை கருத்தையா என்று அழைத்தனர். மூவருமே ஒற்றுமையுடன் செயல்பட்டனர். மூவரும் வில் வேல் வாள் பயிற்சி குதிரையேற்றம் என அனைத்திலும் வல்லவர்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன் அரசனாகவும் தம்பிகள் படைத்தளபதிகளாகவும் இருந்தனர். அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு ஆற்காடு நவாபின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்தது. அவர் ஆங்கிலேயரிடமிருந்து நிறைய கடன் வாங்கியிருந்தார். சிற்றரசர்கள் சரியான முறையில் வரி செலுத்தாத காரணத்தால் கடனை திருப்ப இயலவில்லை. வரி வசூல் செய்யும் திறமையும் நவாபிற்கு கிடையாது. எனவே அவர் ஆங்கிலேயரிடம் வரி வசூல் செய்து கடனை ஈடுகட்டும் உரிமையை கொடுத்தார். இதுவே வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் மோதல் ஏற்பட காரணமாயிற்று. ஜெக்சந்துரை என்பவர் வீரமும் விவேகமும் மிக்கவர். அவர் எல்லா சிற்றரசர்களையும் கீழ்ப்படிய செய்வதில் வெற்றியை கண்டார். ஆனால் இவரது வீரம் வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் விலை போகவில்லை. வணிகத்திற்காக வந்த ஆங்கிலேயர்கள் இங்கே இருந்த அரசியல் சூழ்நிலையால் அதில் தலையிட்டு முதலில் வரி வசூல் செய்யும் உரிமை என்ற வகையில் தலையிட்டனர். ஆனபோது மாங்காங்கே பல எதிர்ப்பு குரல்கள் சுதந்திர உணர்வில் அன்றே ஒழிக்க ஆரம்பித்தது. கிஸ்தி திரை வரி வட்டி, வானம் பொழிகிறது பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? ஏற்றமறைத்தாயா? நீர்ப்பாய்ச்ச நடுவையில் நிறைய கண்டாயா? நாத்து நட்டாயா? களைபறித்தாயா? கலந்திவாழ் உழவருக்கு கஞ்சி களையம் சுமந்தாயா? அங்கு கொஞ்சம் விளையாடும் எம்குள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? அல்லது நீ மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நெருக்குவிக்கும் மேலை நாட்டு உழவர் மக்கள் பரங்கியரின் உடலையும் போரடித்து தலை தலை நெற்கதிர்களாக குவித்து விடுவர் ஜாக்கிரதை என வீரமுழக்கம் விட்டு பலமாக எதிர்ப்பு காட்டி போரிட்டு இறுதியில் தூக்கு மேடையை முத்தமிட்ட சமயத்திலும் வீரம் காட்டிய வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று அழியாத பெயர் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் என்றும் முதலிடம் பெறுகிறது எனலாம். தமிழகத்தின் சிங்கம் என இவரை குறிப்பிடுவதில் தவறு ஏதுமில்லை. இவரது வரலாறு ஒரு வீர வரலாறு. எட்டப்பன் என்பவரின் நயவஞ்சகமே வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டிக் கொடுத்தது. தஞ்சமளிப்பது போல் நடித்து அவர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டிக் கொடுத்தனர். ஆயுதம் இல்லாத நிலையில் சிறைபிடிக்கப்பட்டார் வீரபாண்டிய கட்டபொம்மன். 1799 ஆண்டு கயத்தாரி என்ற இடத்தில் உள்ள புளிய மரத்தில் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டார் வீரபாண்டிய கட்டபொம்மன். ஆன போதிலும் அவரது இறுதி உரையில் வீரமும் இருந்தது. வீரமும் விவேகமும் மிக்க வீரபாண்டிய கட்டபொம்மனின் பெயரை உச்சரிக்கும் போதே வீர உணர்வு பெருகிடும் எனலாம். எனக்கு